எதுக்கு வேலன் சார் வீடு? ஏன்னா கட்டில பீரு யாருக்கு உனக்கு கூப்பிட்டாங்களா? போன வாரம் வந்து என் தங்கச்சியை பொண்ணு பார்த்து போனார்ல. என்னது உனக்கு தங்கச்சா? ஏடா நீ பிறந்தவொடனே உங்க அப்பா வாழ்க்கையை வெறுத்து இருப்பானே, அப்புறம் இன்னும் சந்தோஷத்துல இன்னொரு குழந்தை பெத்துக்கணும். நான் தான் இப்படி என் தங்கச்சி கிளி மாதிரி இருப்பா. கிளி மாதிரியா? கிளி மாதிரி இருந்தா கூண்டு செஞ்சு கிளி ஜோசியம் பாருங்கடா, அதை விட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? என்ன அட்ரஸ் கேட்ட கோபடுதே, தங்கச்சி வாழ போற விட்டு அண்ணன் விசாரிக்க கூடாதா? ஆமா ஆமா, தங்கச்சி வாழ போதுனா விசாரிச்சுதானே ஆகணும். நீ என்ன பண்ற? இந்த பக்கமா போய் ரைட் எடுத்தினா ஒரு சிவன் கோயில் வரும், திரும்ப லெப்ட் எடுத்து ரைட் எடுத்தினா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும், மறுபடியும் லெப்ட் எடுத்து ரைட் எடுத்தினா ஒரு சோடா கடை இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் தான். இல்ல தலைப்புல போடா அந்த பக்கம் தான். ஏய் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். ஏய் டெம்பிள் 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 கன்ஸ்ட்ரக்ஷன். ஏய் ரைட் ரைட்ல மேடம் பையல எழுதுங்க. ஒழுங்கா சொல்லு, அட்ரஸ் தெரியுமா தெரியாதா? அட்ரஸ் கேட்டதுனால வாய மூடிட்டு போல போல. ஏய் லெஃப்ட் லெஃப்ட்ல இல்ல சொன்னா கேட்டு ஓட்டமா யாம்ல சீவுல வாங்குற. ஏய் ஸ்டாப் ஸ்டாப். எப்படி ரைட்ல சோடா கடை லெஃப்ட்ல? வாங்க சம்பந்திங்களா, வாங்க வந்து மாப்பிள்ளை வீட்டை சுத்தி பாருங்க. பழைய கருப்பு டெலிபோனு, உலக உருண்ட, சுடாத அரடசன் துப்பாக்கி, அட்டாச் செட்டின் பாத்ரூமோட ஜெயில் இருக்குது. வந்து சுத்தி பாருங்க. எவன்டல அட்ரஸ் கேட்ட? நம்மள வாய் நிறைய வாங்க வாங்கன்னு கூப்பிடுதாருல, அந்த போலீஸ் கேட்டதான் கேட்டேன். யாரு அவன்டியா? ஆமால மாப்பிள்ள, உங்களை பார்க்க சம்மந்தி விட்டாங்களா வந்திருக்காங்க. வந்து அந்த கண் கொள்ளா காட்சி கொஞ்சம் பாருங்க. புள்ளியா இருக்கவங்களா ரைட்ல போ, குண்டா இருக்கவங்களா லெஃப்ட்ல போ, ஃபிட்டா இருக்கவங்களா என் கூட வா. ஒரு பைய கூட வரல. என்னது எல்லாரும் ஒரே பரபரப்பா வந்தாங்க, இப்ப யாரையும் காணோம். ஒருவேளை போயிட்டாங்களோ? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் பரபரப்பா உள்ள ஓடிடுவோம். வா ஓடிடலாம், ஓடியா. என்ன போடுற? திருப்புர போலீஸ்காரன்களுக்கும் களவாணி பயல்களுக்கும் ஒரே துரத்தலும் ஓட்டமுமா கிடக்கு. துப்பாக்கி சூடு வேற நடக்கு. கதவை கொண்டி போட்டுட்டு கலட்டி மாட்டக்கூடாதா? உன்ன மாதிரி ஒரு பப்பாளி பப்ளிக்குக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இந்த காவல்துறையோட மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? ஆமா, கல்யாணம் ஆயிட்டா? இல்ல. தனியாவா இருக்க? இல்ல. உறவு? அப்பா கூட இருக்காரு. எலம துடிப்போட வளம்மா செழிப்பா நிமிந்த நிக்குத இந்திய தேசத்தை நான் கட்டி காப்பேன். ஓட்டுக்கு துட்ட கொடுத்து மக்களை சிந்திக்க விடாம செய்த உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டிய தடவி கொடுக்கிற மாதிரியே பேசுறீங்களே இன்சே. இந்த நாட்டோட பரிபாலனங்களை நான் கட்டி காக்காம விட மாட்டேன். செத்துட்டா? இல்ல, அவன் ஓடிட்டான்.